கோல போட்டியில் கலந்து கொள்ள இருக்கும் முதல் போட்டியாளர் செல்வி நிலா மற்றும் செல்வி மல்லி அவர்கள். அடுத்து போட்டியாளராக கலந்து கொள்ள இருப்பது செல்வி ஹேமா என்கிற ஹேமாவதி மற்றும் அபிதா அவர்கள். ஏண்டி ஏமா, மைக்ல உன்ற பேர் மட்டும் சொல்றாங்க, என்ற பேர் சொல்லவே இல்ல. அம்மா, நான் கோல போட்டிக்கு வந்திருக்கேன்மா. நானும் தாண்டி வந்திருக்கேன். மூன்றாவது போட்டியாளராக கலந்து கொள்ள இருப்பது செல்வி அனுஷ்கா மற்றும் செல்வி பூஜா. என்னடி அனுஷ்கா, நான் எதுவும் கவனிக்கலையே. மைக்ல உன் பேர் தானடி சொன்னாங்க. முடியட்டும், அவனை மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிடலாம். இங்க பாருடி அனு, எப்படியாச்சும் இந்த கோல போட்டில நீ தான் ஜெயிக்கணும். நீ ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன்டி. கோல போட்டி ஆரம்பிக்க போறது. கோல போட்டி ஆரம்பிச்ச உடனே யாரும் பேசக்கூடாது. கலரை வாங்கிக்கிறேன், அதை வாங்கிக்கிறது வாங்கிக்கலாம் கேட்க கூடாது. தான அரை மணி நேரத்துல கோலத்தை போட்டு முடிச்சிடணும். கடைசியில கொஞ்சம் கலர் கொடுத்துக்கலாம், அது கொடுத்துக்கலாம் சொல்லக்கூடாது, சரியா? நல்லா கோலம் போட்டிருக்கவளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஏதோ கொஞ்சம் பாக்குறதுக்கு சுமாரா இருக்கிறவளுக்கு செகண்ட் பிரைஸ், படு மோசமா கேவலமா இருக்கிற கோலத்துக்கு தான் தேர்ட் பிரைஸ் கொடுப்போம், சரியா? டே சுப்பிரமணி, குட்ரா சவுண்ட. நிலா, மல்லி, ஆல் தி பெஸ்ட். நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும், சரியா? அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்து போடுங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸா? தேர்ட் பிரைஸ் வாங்குவானே சந்தேகமா இருக்கு. பார்க்கலாம் பார்க்கலாம். சரிங்க சித்தி, நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க. ஏ அபி, வா வா, போட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சீக்கிரமா கோலம் போட ஆரம்பிச்சிடலாம். ஏண்டி ஹேமா, என்ன மாதிரி கோலம் போடுடி? நான் டெய்லி வீட்டு வாசல் எப்படி போடுவேன் உனக்கு தெரியல? டிசைன் எல்லாம் ஞாபகம் இருக்குதுல்ல? அதே மாதிரி ஞாபகம் வச்சு போடு. நான் போடுற கோலம் மாதிரி மட்டும் நீ போட்டேனா, நீ தாண்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ். உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஐயோ, வேண்டவே வேண்டாம். உங்களை மாதிரி நான் கோலம் போட்டேனா, அப்புறம் மூணாவது பிரைஸ் கூட வாங்க மாட்டேன். அதுக்கெல்லாம் ஏற்கனவே நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிட்டேன். யூடியூப் பார்த்து ஒரு கோலம் நான் கத்துக்கிட்டேன், அந்த கோலத்தை தான் நான் போட போறேன். பூஜா, என்னப்பா மசமசம் நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் கோலத்தை போடு, நான் கலர் கொடுக்கறேன். என்னது, நான் கோலத்தை போடணும், நீ கலர் கொடுக்கறியா? அனுஷ்கா, எனக்கு கோலம் எல்லாம் போட தெரியாது. நான் ஏதோ உனக்கு கம்பெனி கொடுக்கலாம் தான் வந்தேன். நீ கோலங்கெல்லாம் போட்டேனா, உனக்கு கலர் எல்லாம் எடுத்து கொடுக்கலாம்ன்றதுக்காக தான் வந்தேன். ஏண்டி, இவ்வளவு வருஷமா என் கூட பழகுறியே, என்ன பத்தி உனக்கு தெரியாது? என்னது, உனக்கு கோலம் போட தெரியாதா? ஐயோ, நானே சுமாரா தானே கோலம் போடுவேன். அத கூட ரெண்டு நாள் தான் பிராக்டிஸ் பண்ணேன். அததான் ஞாபகம் வச்சு போடணும் போல இருக்கு. எனக்கு கோலம் போட்டு நல்லா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்ஸ் நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி போட்டு நான் அமெரிக்கால எல்லாம் பார்த்ததே கிடையாது. இங்கதான் நான் இதெல்லாம் பாக்குறேன். இந்த இயர் 2023 பிகினிங்ல இந்த மாதிரி போட்டியை பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். கோலம் பாரு, சூப்பரா இருக்கு. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லையா? இந்த கோலத்தை கஷ்டப்பட்டு போட்டது நீலா, அவ தான் கலரும் கொடுத்துக்கிட்டு இருக்கா. நீ என்னமோ உங்க அக்கா தான் எல்லாம் பண்ண மாதிரி ரொம்ப பில்டப் கொடுக்குற. உங்களுக்கு கலர் எடுத்து கொடுக்க கூட கஷ்டமே எப்படி?
பிரைஸ் கிடைச்சா சரிதா. ஹேமா சீக்கிரம் பா, டைம் முடிஞ்சிர போகுது. நான் ஃபெதர்ஸ்க்குலாம் ஆரஞ்சு குடுக்குறேன், நீ மத்ததுக்குலாம் பிங்க் கலர் குடுப்பா. சீக்கிரம் பா சீக்கிரம். என்ன பூஜா, நான் கஷ்டப்பட்டு கோலம் போட்டுட்டு இருக்கேன், நீ நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அட்லீஸ்ட் எந்த கலர் குடுக்கலாம்னாச்சும் ஏதாவது ஐடியா கொடு. இப்போ என்ன உனக்கு கலர் குடுக்கணும் அவ்வளவுதானே, அதான் வரிசையே இவ்வளவு கலர் இருக்குல்ல, எல்லா கலர்லயும் கொஞ்சம் கொஞ்சம் குடு. நம்மள கேட்டா கூட இது ரெயின்போ கோலம் மல்டி கலர் கோலம்னு சொல்லிடலாம். அதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது? அங்க பாருடி அனுஷ்கா, அங்க இருக்குது பாரு ஒரு வாட்டர் டேங்க். இதெல்லாம் நான் ஏற்கனவே யோசிச்சு வச்சதுதான். எப்படி இருந்தாலும் நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னுட்டு நான் என்ன பண்றேன், பொறுமையா போயிட்டு அந்த டேங்கை தள்ளி விட்டுடுறேன். அந்த டேங்க்ல இருக்க தண்ணி நிலாவோட கோலத்தையும் ஹேமாவோட கோலத்தையும் அலைச்சி விட்டுரும். அப்புறம் உன்னோட கோலம் மட்டும்தான் இருக்கும். ரெண்டு பேர் கோலமும் இல்லாம போயிடுச்சுன்னா உனக்கு தாண்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரும். ஐயோ ஆண்டி, உங்க ஐடியா சூப்பர் ஐடியா ஆண்டி. இந்த மாதிரி அம்மாவை நான் இப்பதான் பாக்குறேன். உங்கள மாதிரி அம்மா கிடைச்சிருந்தா நான் எவ்வளவோ பெரிய ஆளா இருப்பேன். சீக்கிரம் போங்க ஆண்டி, போட்டிக்கான டைம் முடிஞ்சிர போகுது. பசங்களா, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது, சீக்கிரமா அதுக்குள்ள முடிக்கிற வழியா பாருங்க. ஹேமா அங்க பாத்தியா, நிலாவோட கோலம் நல்லா சூப்பரா இருக்கு. ஹேமா நிலாக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரும்னு நினைக்கிறேன். இருக்கட்டும் ஆபி, அவளோ நம்மளுக்கு ஃப்ரெண்ட் தானே, அவளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தா கூட சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ஆர்வமா கோலத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க, நம்மள யாரும் பாக்கல. இதுதான் நல்ல சமயம், நம்ம இந்த டேங்கை தள்ளி விட்டுருவோம். ஐயோ வெயிட்டா இருக்கே, தள்ளவே முடியலையே. இது எப்படி தள்ள போறேனே தெரியலையே. என் பொண்ணு அனுஷ்கா ஜெயிக்கணும்னா கண்டிப்பா இந்த டேங்கை நான் தள்ளியே தான் ஆகணும். 1 2 3 அப்பாடா, ஒரு வழியா தள்ளியாச்சு. நம்மள யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடுவோம். கண்டிப்பா
மத்தவங்களோட உழைப்புல மண்ணள்ளி போடணும்னு நினைச்சேன். அதனாலதான் கடவுளா பார்த்து என் பொண்ணோட உழைப்புல மண்ணள்ளி போட்டுடுச்சு. இப்ப நான் நல்லா உணர்ந்துட்டேன். அடுத்தவங்களுக்கு செய்யற பாவம் நம்மளுக்கே தான் திரும்ப வரும். நாளை ஆயிடுத்து, கோலம் போட்டி முடிஞ்சு போச்சு. மொத்தம் மூணு பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் மூணாவதான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அனுஷ்காவும் பூஜாவோட கோலம் அழிஞ்சு போயிட்டதுனால, தண்ணி பட்டு அழிஞ்சு போயிட்டதுனால அவனோட கோலத்தை கணக்கிலே எடுத்துக்க முடியாது. மிச்சம் இருக்கிறது ஹேமாவோட கோலமும் நிலாவோட கோலமும் தான். இது ரெண்டுதில் யார் ஃப்ரெஷ் பேஸ்ன்னு பார்த்தா, ஹேமாவோட கோலத்தோட நிலாவோட கோலம் நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக நல்லா கான்ட்ராஸ்டாக சூப்பராக இருக்கிறது. அதனால நிலாவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். செகண்ட் ப்ரைஸா ஹேமாவோட கோலத்தை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஹேமாவோட கோலம் நல்லா இருக்கு, பட் அதோட நிலாவோட கோலம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நிலாவுக்கு ஃபர்ஸ்ட் பரிசு, ஹேமாவுக்கு செகண்ட் பரிசு. ரொம்ப